லைபோசக்ஷனும் டம்மி டக் ஆர் அப்டோமினோப்ளாஸ்டிங்கிற ப்ரொசீஜரும் ஒன்றா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க. சி, லைபோசக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு 4-5 மில்லிமீட்டருக்கு ஒரு சின்னதாக கட் ஸ்கின்ல போட்டு அது வழியாக ஒரு சின்ன கேன்லா மாதிரி இன்சர்ட் பண்ணி வி சக் அவுட் த ஃபேட் இன் தட் ஏரியா. நம்மளோட ஷேப் இல்லாத இருக்கிற ரீசனுக்கு ஃபேட் மட்டும் ஒரு ரீசன் நினச்சிக்காதீங்க. ப்ரெக்னன்சிக்கு அப்புறமும் நிறைய வெயிட் லாஸ்க்கு அப்புறமும் என்ன ஆகும்னா, அங்கே இருக்கிற டம்மியில் இருக்கிற மசில்ஸ் எல்லாம் வீக்காக இருக்கும், லாக்ஸாக இருக்கும். ப்ரெக்னன்சியில் இன்ஃபேக்ட் மிட்லைனில் இருக்க மசில்ஸ் எல்லாம் விலகி போயிருக்கும். அது அதுக்கு வந்து நம்ம லைபோசக்ஷன் பண்ணுறது சம்டைம் டேஞ்சரஸ் ஆல்சோ. அதனால் வந்து என்ன பண்ணணும், நம்ம லைபோசக்ஷன் எப்போ பண்ணணும்னா, உங்கள் மசிலுக்கும் தோலுக்கும், சதைக்கும் தோலுக்கும் நடுவில் இருக்கிற இடத்துல தான் ஃபேட் இருக்குது. உங்களுடைய மசிலோட டோன், மசில்லாம் நல்லா தான் இருக்குது, மசிலோடைய டெஃபினேஷன் நல்லா இருக்குது, மசில் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் லைபோசக்ஷன் போகலாம். இப்போ ஒருவேளை வந்து உங்களுக்கு மிட்லைனில் மசில் வீக்காக இருக்குது, விலகி இருக்குது, அண்ட் நிறைய லூஸ் ஸ்கின் இருக்குது, அண்ட் உள்ளே இருக்கிற ஃபேட்டோட கண்டென்ட் அதிகமாக இருக்குது, உள்ளேனா உங்களுடைய ஸ்டொமக், இன்டெஸ்டைன், குடலை சுற்றிலாம் நிறைய ஃபேட் அக்யூமுலேட் ஆகும், அதனுடைய ஃபேட் உங்களுடைய அதோடைய அமௌண்ட் அதிகமாக இருந்தாலும் நம்ம லைபோசக்ஷனில் ரிமூவ் பண்ண முடியாது. லைபோசக்ஷன் எப்பயுமே தோலுக்கும் மசிலுக்கும் நடுவில் இருக்கிற இடத்துல இருக்கிற அந்த ஸ்பேஸில் இருக்கிற ஃபேட்டை மட்டும்தான் எடுக்கும், அந்த கொழுப்பை மட்டும்தான் அது எடுக்க முடியும். ஸோ நிறைய பேர் வந்து இந்த டம்மி டக்கில் என்ன பண்ணுவோம்னா, ஒரு பெருசாக கட் பண்ணுவோம். எங்கே உங்களுடைய நார்மலாக பேண்ட்டி எங்கே போடுறீங்களோ பேண்ட்டி லைனுக்கு கீழே போய் அந்த கட் இருக்கும், இந்த சைட் ஆஃப் த டம்மிலேருந்து இந்த சைட் ஆஃப் த டம்மி வரலாம் வரும். அந்த பெரிய கட் இருக்குது சார், பெருசாக கட் பண்ணுமே அப்படிலாம் பயந்துக்கிட்டு அவங்க லைபோசக்ஷன் தான் கேட்பாங்க. பட் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறது வந்து டம்மிட்டை கூட ரிசல்ட்ஸை வச்சுக்கிட்டு லைபோசக்ஷன் போனீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஹாப்பி ஆக மாட்டீங்க. அது கிளியராக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன் வந்து நீங்கள் ஹாப்பியாக மாட்டீங்கன்னா, லைபோசக்ஷனை மசில் டைட்டன் பண்ண போகிறதில்ல. நார்மலாக டம்மிட்டக்கில் என்ன பண்ணுவோம்னா, மசில்ஸை டைட்டன் பண்ணுறதுனால வெயிஸ்ட்டை நேரோ பண்ணுவோம், அண்ட் எக்ஸஸ் ஸ்கின் ரிமூவ் பண்ணுறதுனால அந்த லூஸ் ஸ்கின் எதுவும் இருக்காது. அது இல்லாமல் லைபோசக்ஷனையும் நாங்கள் கம்பைன் பண்ணுவோம் டம்மிட்டக்கில். நிறைய பேர் இந்த க்வெஸ்சனும் கேட்பாங்க, லைபோசக்ஷனையும் டம்மிட்டக்கையும் கம்பைன் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. எல்லா பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் லைபோசக்ஷனையும் டம்மிட்டக்கையும் கம்பைன் பண்ணுவாங்க. அதனால தான் எப்பயுமே ஒரு டம்மி டக் பண்ணோன்னா பிளாஸ்டிக் சர்ஜன்ஸை பாருங்கள், உங்களுடைய கைனகாலஜிஸ்டோ ஜெனரல் சர்ஜன்ஸோ யூஸ்வலாக அவங்க லைபோசக்ஷன் கம்பைன் பண்ண மாட்டாங்க, அதனால் நமக்கு நினைக்கிற ரிசல்ட்ஸ் வராது. ஸோ இந்த டம்மி டக்கில் வந்து உங்களுக்கு வந்து டைட்டன் பண்ணுறதுனால வெயிஸ்ட் நேரோ ஆகும், அண்ட் எக்ஸஸ் ஸ்கின் போகும். நேவலையும் ரீபொசிஷன் பண்ணியிருப்போம், நேவலும் ப்ராப்பர் பொசிஷனில் இருக்கும். நம்ம லைபோசக்ஷன் கம்பைன் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் நிறைய அட்வான்டேஜ். என்னென்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, மிட்லைனில் இருக்கிற அந்த குரூவ் மாதிரி, நீங்கள் நிறைய மாடல்ஸ் நிறைய அத்லீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மிட்லைன் ஒரு குரூவ் மாதிரி இருக்கும். சி, லேடிஸ்க்கு வந்து என்னென்னா சிக்ஸ் பேக்லாம் தெரியக்கூடாது, அவங்களுக்கு வந்து 2 பேக் தான் தெரியணும். ஒரு மிட்லைனில் ஒரு ரிஃப்ட் இருக்கணும், சைடில் இருக்கிற அந்த மசில்ஸோட பார்டர்ஸ் கிளியராக தெரியணும். நம்ம லைபோசக்ஷன் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், அந்த மிட்லைனில் இருக்கிற நல்ல குரூவை நல்லா க்ரியேட் பண்ணி கொடுப்போம், ப்ளஸ் சைடில் இருக்கிற அந்த மசில் பார்டர்ஸையும் நல்லா டிஃபைன் பண்ணுவோம். அண்ட் ஃபீமேல்ஸாக இருந்தால் அந்த கர்வ்ஸ் நல்லா வரணுங்கிறதுக்காக அந்த கர்வ்ஸ், அந்த சைட் ஆஃப் த ஹிப்பில் இருக்கிற அந்த ஃபேட்டை வந்து எடுத்து கொடுப்போம், அதனால் அந்த கர்வும் நல்லா வரும். சம்டைம் நம்ம பின்னாடி இருக்கிற லோயர் பேக்கோட ஃபேட்டையும் எடுத்து கம்பைன் பண்ணுவோம் லைபோ டம்மி டக் பண்ணுறப்ப, அப்போ தான் ஓவராலாக யூ கெட் அ குட் ஷேப். இதுக்கு வந்து அரைகுறையாக போய் ஒரு டெஃபினட்டாக கைனகாலஜிஸ்டோ ஜெனரல் சர்ஜன்ஸோ இது மாதிரி ப்ரொசீஜருக்கு ட்ரெயின்டு கிடையாது. அதனால் உங்களுக்கு டம்மி டக் தேவை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, டம்மி டக்கோ லைபோசக்ஷனோ தேவைன்னு தோணுச்சுன்னா, பிளாஸ்டிக் சர்ஜன்ஸை பார்த்து அதுக்குரிய அவங்க எக்ஸாமின் பண்ணி உங்களுக்கு அதை எவலேட் பண்ணி சொல்லுவாங்க, என்ன ப்ராப்ளம், இது பண்ணனா எப்படி ஆகும், டம்மி டக் தேவையா, டம்மி டக்கோட பிஃபோர் ஆஃப்டர் எப்படி இருக்கும், இதெல்லாம் உங்களுக்கு காமிப்பாங்க. அப்படி அவங்க இதெல்லாம் எவலேட் பண்ணுவாங்க, உள்ளே இருக்கிறது இன்ட்ராப்டாமினல் ஃபேட்டா, இல்லை இன்ட்ராப்டாமினல் விசரல் ஃபேட்னு சொல்கிறது ஸ்டொமக் இன்டெஸ்டன் சுற்றி இருக்கிற ஃபேட்டா, இல்லை எக்ஸஸாக இருக்கிறது வந்து தோலுக்கும் மசிலுக்கும் நடுவில் தான் இருக்கா. சில டைம் என்ன ஆகும், சில பேர் கேட்பாங்க எப்படி வந்து உள்ளே இருக்கிற ஃபேட்டாக வெளியில் இருக்கிற ஃபேட்டான்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு கேட்பாங்க. அதுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம் பிஞ்ச் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். உங்களுடைய டம்மியை இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் எல்லா ஃபேட்டும் வருது அப்படின்னா அது வந்து மசிலுக்கு மேலே இருக்க ஃபேட். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கவே முடியாது, வலுக்கிக்கிட்டு போகும். யூஸ்வலாக போலீஸ்மேன் டம்மின்னு சொல்லுவோம், பெருசாக டம்மி இருந்தால் கூட இப்படி கேட்ச் பண்ண ட்ரை பண்ணோம்னா வலுக்கிக்கிட்டு போகும். அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு இன்டெஸ்டனை சுற்றி இருக்கிற ஃபேட் அதிகம், அந்த ஃபேட்டுக்கு வந்து நம்ம டயட்டோ எக்ஸசைஸ் பண்ணி தான் குறைக்க முடியும். இது வந்து நம்மளுடைய நார்மலாக இந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜரில் குறைக்க முடியாது.
சில டைம் என்ன ஆகும், இன்ட்ரா அப்டாமினல் ஃபேட் விசரல் ஃபேட் மாதிரியே இருக்கும், பட் ஆனால் அது விசரல் ஃபேட் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெக்னென்ட் ஆகி இப்போ போஸ்ட் ப்ரெக்னென்சிலெலாம் பார்த்தீங்கன்னா, மிட் லைனில் வந்து நிறைய ஒரு கேப் இருக்கும் இந்த மசிலுக்கு நடுவில். பிக் பேபியாக இருந்திருக்கலாம், ரிப்பீட்டட் ப்ரெக்னென்சிஸாக இருந்திருக்கலாம். அதனால் வந்து இந்த மிட் லைனில் வந்து ஒரு வீக்னஸ் மாதிரி இருக்கும். அதனால் இன்டெஸ்டினல் கண்டென்ட் எல்லாம் இப்படி சென்டரில் வந்து ஒரு பல்ஜ் மாதிரி தெரியும். அது வந்து இன்ட்ராப்டாமினல் ஃபேட் கிடையாது. அது வந்து உங்களுக்கு மசில் டைட்டன் பண்ணுற, டம்மி டக்கப்பை பண்ணுற மசில் டைட்டனிங்னால தான் சரி பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ் டம்மியில் இருக்குது. அதனால் நீங்களே டெசிஷன் எடுக்கிறத விட்டுட்டு ஒரு டாக்டர், பிளாஸ்டிக் சர்ஜன்ஸை மீட் பண்ணி அவங்கக்கிட்ட அட்வைஸ் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, நீங்கள் இந்த ப்ரொசீஜர் பண்ணால் தான் உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் வரும்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் உங்களுடைய அதர் இஷ்யூ, நீங்கள் என்ன லைபோசக்ஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பண்ணி முடிச்சு உடனே போயிடலாம், அப்படி தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லைபோசக்ஷன் கேட்பாங்க. பெயினே இருக்காது, சின்னதாக போன்ற கட் பண்ணுறதுனால பெயினே இருக்காது அப்படிலாம் சொல்லி யோசிப்பாங்க. பட் ஆக்சுவலாக வந்து லைபோசக்ஷன் வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல் ப்ரொசீஜர் தான் இந்த டம்மி டக். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைபோசக்ஷன் பிளைண்ட் ப்ரொசீஜர்னால் நிறைய இடத்துல நம்ம அந்த கேனலாக பாஸ் பண்ணி எடுக்கிறப்ப என்னாகும், உங்களுக்கு அந்த ஸ்வெல்லிங் அதெல்லாம் வரப்போ பெயின்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் டாலரபிள் பெயின், பட் பெயின்ஃபுல் தான். டம்மி டக் சம்டைம்ஸ் நிறைய டைம் அவங்க பெயினே சொல்ல மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக கட் பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துல நிறைய நர்வ்லாம் டேமேஜ் ஆகிறதுனால அந்த இடத்துல சென்சேஷனே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த சென்சேஷன், அந்த நர்வ்லாம் வளர்ந்து வரதுக்கு ஒரு 3-4 மாதம் ஆகும். அதுங்களும் நீங்கள் ஹீலாக இருப்பீங்க, அதனால் பெயினே அவ்வளோவா தெரியாது. இன்ஃபேக்ட் என்னோடய டம்மி டக் பேஷண்ட்ஸ் பெயின் கம்ப்ளைண்ட் பண்ணி நான் பார்த்ததே இல்லை, பட் லைபோசக்ஷன் பேஷண்ட்ஸ் இன்வேரியபிளி பெயின் கம்ப்ளைண்ட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். தோ நாங்கள் நிறைய பெயின் கில்லர்ஸ் கொடுத்தாலும் எல்லா ப்ரிகாஷன் ஃபாலோ பண்ணாலும் லைபோசக்ஷன் கொஞ்சம் பெயின்ஃபுல் தான். தோ ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டியதில்லை, நீங்கள் சீக்கிரமாக போக மாதிரி இருந்தால் கூட லைபோசக்ஷன் கொஞ்சம் பெயின்ஃபுல் ப்ரொசீஜர் தான் டம்மி டக்கை விட. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எவ்வளோ பெருசு கட் பண்ணுறாங்க ஆனால் எப்படி பெயின் கம்மியாக இருக்கும்ன்ட்டு, இதுதான் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸும் கூட. ப்ரெக்னென்சி அப்போ டெலிவரி ஆகிற டைமில் டம்மி டக் பண்ணலாமான்னு ஒரு பெரிய காமனாக கேட்பாங்க, பண்ணவே கூடாது. கொஞ்சம் டாக்டர்ஸ் பண்ணுறாங்க, பட் எனக்கு தெரியாது அது வந்து தப்பு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ரெக்னென்சி சேஞ்சஸ் எல்லாம் ரிவர்ட் ஆகிறதுக்கு 1 வருஷமாவது ஆகும். ப்ரெக்னென்சி முடிஞ்சு டெலிவரி ஆகி 1 வருஷமாவது ஆகும். அப்போ தான் வந்து அப்டோமனோட கண்டென்ட்லாம் சுருங்கி ஒரு சின்ன சைஸுக்கு வரும். இப்போ என்னாகும், ப்ரெக்னென்சி டைம்லேயே வந்து நம்ம டெலிவரி டைம்லேயே டம்மி டக் பண்ணால் அந்த சைஸுக்கு நம்ம எக்ஸஸ் ஸ்கின்ன கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ 1 வருஷத்துக்கு அப்புறம் அந்த சுருங்கினதுக்கப்புறம் என்னாகும், இன்னும் கொஞ்சம் லூஸ் ஸ்கின் இருக்கும். உங்களுக்கு ஒரே அனசீசியாக ஒரே இதில் முடிச்சிடலான்னு நினச்சாலும் சேஃபும் கிடையாது. ஏன்னா ப்ரெக்னென்சி டைமில் நிறைய மெட்டபாலிக் சேஞ்சஸ் பாடியில் நடந்துகிட்ருக்கும், ஹார்மோனல் டிஃப்ரென்ஸ் நடந்துகிட்ருக்கும். அந்த டைமில் இன்னொரு மேஜர் ப்ரொசீஜரை கம்பைன் பண்ணுறது டெலிவரி டைமில் டெஃபினெட்லி நாட் ஐடியல், பெட்டர் நாட் டு டூ இட். அதே மாதிரி வந்து பிளாஸ்டிக் சர்ஜன்ஸோட ஒப்பீனியனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த மாதிரி டைமில். அவங்க தான் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஏன் பண்ணக்கூடாது, இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிய வைப்பாங்க. ஸோ அதனால் டெலிவரி டைமில் தயவுசெய்து டம்மி டக் கேட்காதீங்க, தயவுசெய்து லைபோசக்ஷன் கேட்காதீங்க. டெலிவரிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதோட இதை கம்பைன் பண்ணாதீங்க, உங்களுக்கு நல்லது கிடையாது.